கொண்டு போட்ட பொண்ணு சொல்ல பொண்ணு இன்னடா இன்னும் கேளு இன்ன எங்க வந்திருக்கீங்க எல்லாம் பனங்காய் வெட்டி நொங்கு சாப்பிட வந்துருக்கீங்க. ரொம்ப நாள் 1 இயர் ஆயிட்டு இருக்குல்லக்கா. உங்க கூட வந்து 1 இயர் ஆயிருக்குல்ல பனங்காய் வெட்டி சாப்பிட்டே. போன வருஷம் வந்தோமா, போன சீசன் அப்பதான் பனங்காய் கேட்டேன். வருஷம் வருஷம் தான் போன வருஷம் வந்து சாப்பிட்டேன். இந்த வருஷம் குட்டி பொண்ணோட வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. பணம் இல்ல நினைக்கிற கத்தி போட்டாரு. அடுத்த பணம் மரத்து தேடி போகணும் இல்லையா? முத முத எப்படி ஒத்த கண்ணு சாட்டணும் அதே மாதிரி எல்லாமே ஒத்த கண்ணாவே வந்துருது. அது மாற அப்படி போல இந்த கையில இந்த கட்டை வரல ஒண்ணு அந்த கட்டை வரல ஒண்ணா இப்படி ஒன்னு சாப்பிடும் இப்படி ஒன்று சாப்பிடும். தங்க பண்ண உனக்கு மட்டும் நோங்கு தராம சாப்பிட்டாங்களே எல்லாம். பாப்பா வந்து வளர்ந்தாதான் நொங்கு அவர் சாப்பிடுது. அடுத்த மாசம் கொடுப்போம் நானு. அடுத்த மாசம் கூப்பிடுங்க வர வெட்டிட்டு. அடுத்த மாசம் சீசன் இருக்க வந்து வீட்ல போட்டுருங்க. ஓகே அடுத்த மாசம் சீசன் தான், இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மே மாசம் தான் நிறைய நொங்கு வரும். சாப்பிட ஆரம்பிச்சிடும். தண்ணி தானே எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே வெட்டி வெட்டி ஸ்பூன்ல அப்படியே ஊட்டி ஊட்டி விடலாம் பாப்பாக்கு. இந்த 1 மாசம் மட்டும்தான் இவருக்கு ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. அடுத்த மாசம் இருந்து எல்லா ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஜெயசிதாவோட மைண்ட் வைஸ் ஐ அம் வெயிட்டிங். ஒரு நொங்கு வந்துருச்சா? வேற லெவல் நல்ல காய்ப்பா. சாப்பிட்டது வந்து இல்ல இல்லையா? அடக்கடவுளே கம்மியா இருந்தது இல்ல. இந்த நல்லா இருக்கு. தோப்பு பக்கமே போல. நீங்க எங்களை மத்தல சாட்டிங்கன்னு சொல்லு. ஒருத்தர் நாங்களாச்சும் பரவாயில்ல பனங்காய் சாப்பிடல. உன்னை விட்டுட்டு மனசு கஷ்டப்படுவே. நாங்க மட்டும் சாப்பிட்டு வந்தா ஏமாந்துருவேனு. சங்கீத கசாமே நம்புறானே. நீ சொன்ன நம்பவே மாட்டேன். நான் பண்ணது திருப்பி பண்ணணும்னு சொன்ன ஆள் தானே நீ. சரி வா சாப்பிடு. அது சொன்னதே இந்த மொட்டை தான் சொன்னா சரி. ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் வந்து எங்களோட பெரியப்பா அப்பாவோட அண்ணன். இவர் வந்து வந்துனா நொங்கு போறாரு. கையால எடுப்பாங்கல்ல தனியா, அந்த மாதிரி சைடுல போட்டு வெட்டி எடுக்கிறாரு. மேல இன்னும் ஒரு வாரம் தான் முத்தினேன். அவ்வளவுதான். இந்த ஊருக்கா நொங்கு பண்ணிருக்கலாமோ இல்ல ஜெய யாரும் தெரிஞ்சிருக்கணும். ஜயா என்ன கூட நம்பிடு வேணாம். அங்க இருக்கும்போது அங்கே வெட்டி சாப்பிடலாம்னு சார் சொன்னால ஒரு சங்கீதா இப்படி பேசுற வரைக்கும் நான் பேசுறது நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. பேசுங்க ஒண்ணு கூட்டிங்க பண்ண. ஊருக்கா போறீங்க? ஊருக்கா போறீங்க? பாய் பாய். நானும் குடுத்துட்டே போறேன் பாய். நீயும் கிளம்பு காத்து. ஆமா நாளைக்கு ஒரு நாள் எக்ஸாம் தான் இருக்கு. ஜஷிதா பாத்தியா பாப்பா வீட்டுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஆமா இனிமே ரெகுலரா வரணும் புரியுதா?
ஒரு மாசம் லீவ் விட்டு நம்மளே எப்படியாக்கா நம்மள எப்படி லீவ் விட்டா நாங்க கிளினூர் ஓடுமோ அந்த மாதிரி லீவ் விட்டா எங்க மேல மகள் ஓடியாந்துடணும். பாய் செல்ட்டுவா, நம்ம அப்புறமா வரலாம், சுத்திக்கிட்டு எல்லாம் பேசலாம். வாங்க வாங்க சடா, பாய் பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வந்தாச்சு, ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். இன்னொரு நாள் இருக்கலாம் தான் பார்த்தோம், இன்னும் வந்து அப்புறம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்புறோம்ப்பா, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு நாள் வரும்போது வரோம், ஒரு நாலஞ்சு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க வாங்க கிளம்பிட்டு பாய். அங்க தாத்தா போய் தாத்தா பாய் சொல்றாரு எனக்கு. பாய் பாய். எல்லாரும் பேசி நல்லா பார்த்து ஐடென்டிஃபை பண்றாங்க.